வெல்கம் டு மாய் கிச்சன். இன்னைக்கு நாம் பீஃப் கறி குழம்பு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், ரெண்டு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், நாலு பச்சை மிளகா, ரெண்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கிறேன், ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன், ஒரு கிலோ கறி எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு குழிக்கரண்டு எண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி நெய்யும் விட்டுக்கலாம். அதில் ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 3 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரியக்குள்ளே நம்ம 1 டீஸ்பூனு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லி புதினா கீரையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி இது கூட சேர்த்து நல்லா தக்காளி கறி நல்லா பிறண்டு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குது. இப்போது இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போட்டு சமைக்கிறதுனால அரிஞ்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மையை அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 2 டம்ளர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பீஃபில் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் 2 டம்ளர் தண்ணியே போதும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்புக்கு பதம் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் குக்கரை நம்ம மூடி போட்டு முதல் விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அடுத்து 4 விசில் வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கரில் ஆவியெல்லாம் வெளியேறிச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாமில் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குது. கறியும் நல்லா வெந்து வந்துக்குது பாருங்கள். குழம்புல காரம் உப்பு எல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்திருக்குது. குழம்பும் நல்லா டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்ங்க.
எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.